வணக்கம், நான் உங்கள் அனிச்சம் கனிமொழி. நம்முடைய பிள்ளைங்களை புதைகுழியில் தள்ளுற ஒரு திட்டத்துக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு பேர் வச்சு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதை எப்படி நீங்கள் புதைகுழி அப்படின்னு சொல்லுவீங்கன்னு கேட்டால், அதுக்கு வந்து நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழகத்தில் இருந்த மாணவர் சமூகத்தினுடைய ஒரு நிலையை உதாரணப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் அதில் பட்டதாரிகளாக இருக்க மாட்டாங்க. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தா, அவங்க அன்னைக்கு வந்து 10வது 12வதுக்கு பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாம்னு இருக்கும். அந்த 10வது தேர்வில் ஃபெயில் ஆன உடனே அவங்களாவே தனக்கு படிப்பு வராதுன்னு ஒன்று நினச்சிக்குவாங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க இவன் படிக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியாக தங்கக்கிட்ட இருக்க தொழிலுக்கு எடுத்து போட்டுக்குவாங்க, அல்லது வசதி இல்லாதவங்க வெளியில் வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அதுலேயும் பொட்ட பிள்ளைங்களோட நிலையை எடுத்துக்கிட்டால், அந்த 10வது தேர்வு ஃபெயில் ஆயிட்டாவே உடனே வாழ்க்கையே முடிச்சிட்ட மாதிரி அந்த பெண்ணுக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தொடர்ந்துட்டே இருந்தப்போ தான் 8வது வரைக்கும் எல்லாருமே பாஸ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இங்கே தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் அறிவித்தது. அதற்கு அடுத்தபடியாக அப்படியே 10வது 12வது பாஸ் பண்ணி வர பசங்க 700-800 மார்க்கில் இருக்கும்போது, பொது நுழைவுத் தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது என்ஜினியரிங் காலேஜஸ்குள்ளேயோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயோ போக முடியலன்னு சொல்லி நுழைவுத் தேர்வு ரத்து. யாரெல்லாம் அதிக மதிப்பெண் வாங்குறீங்களோ அவங்கெல்லாம் அந்த காலேஜஸ்குள்ளே போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தமிழகத்தில் உருவாச்சு. அதுவும் தமிழகத்தில் இதுவரையில் இருமொழி கொள்கையில் தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கல்வி சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துட்டு வருது. இன்னைக்கு 3 வயசு குழந்தை 3 மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய கல்வியில் சொல்றதுனால, இது ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது, மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்க போகுதுன்னு சில அதிமேதாவிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயங்க, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 100 பொறியியல் கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் 22 இருக்கு, அதுவே குஜராத்தில் வெறும் 5 தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸில் தமிழ்நாட்டில் 24 யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவே நீங்கள் குஜராத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 யூனிவர்சிட்டி தான் இருக்குது. இந்த 2 கருத்தை மட்டும் நான் உதாரணத்துக்கு இங்கே வைக்கிறேன். இவ்வளோ 22 மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளிலும் 24 யூனிவர்சிட்டியிலையும் பாடம் நடத்துகிறவங்க, அதை நிர்வகிக்கிறவங்கள்லாம் இருமொழி கொள்கையில் படித்து, இன்னும் சொல்லணும்னா தமிழை அடிப்படை பாடமாக கொடுத்து படித்து வந்தவர்களால் தான் இந்த ஒரு சாதனை சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நம்ம நம்மளுடைய மனதில் வச்சுக்கணும். அடுத்தது 3வது 5வது 8வதுக்கே பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னால், ஒரு பையன் 3வதில் ஃபெயில் ஆகி சப்போஸ் 5வதுலேயும் ஃபெயில் ஆகிட்டான்னா, அவனே ஆட்டோமேட்டிக்காக தான் ஒரு தகுதியற்றவன், படிப்பு தனக்கு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிட மாட்டானுங்களா? அவன் வளர்ந்து ஒரு 10 வயசுக்குள்ளாகவே அவன் வந்து ஒரு தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறது தான் இந்த புதிய கல்விக் கொள்கையோட நோக்கமா? ஒரு 15 வயசில் ஒரு 16 வயசில் ஃபெயில் ஆனால் கூட அவனுக்கு ஏதோ ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், அவனை தேத்தி நம்ம மேலே கொண்டு வந்துட முடியும். ஒரு 5 வயசில் ஒரு 10 வயசில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா, அவனுடைய சுற்றம் அவனை எப்படி கேலிக்கு உள்ளாக்கும், அவனுடைய வாழ்க்கையை எப்படிங்க மீட்டு கொண்டு வருவோம்? திரும்ப திரும்ப அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க தாத்தா என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்கே அனுப்பிட்டு மெடிக்கல் சீட், என்ஜினியரிங் சீட்லெல்லாம் நாங்கள் இப்போ இருக்கோம்ல, அதையெல்லாம் தடுப்பதற்கான அடிப்படை திட்டமாகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் தெரிகிறது. நன்றி.